அதனால் அங்கே சூப்பராக இருக்குது. அதான் பக்காவான ஆக்ஷன் மூவி. ஷாருக்கானுக்கு செம்ம கம்பேக், சூப்பரான கம்பேக்கு. ஜான் அப்ரஹாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. சலுபாய் கெமியோ சூப்பராக இருக்குது. தீபிகா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோயின் ரோல் இந்தியன் ஃபிலிமில் அப்படி இருக்காதுல, இதில் கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் தான் ஹைலைட். மெசேஜ்னு இல்லை, ஒரு அதான் பேட்ரியாட்டிசம், நாடு நாடு முக்கியம் அந்த மாதிரி விஷயம். அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்ம 90s விஜயன் சார் படம் வரல, பட் ரொம்ப நல்லாச்சு. நல்ல ட்ரை, செம்மையாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஷாருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் அன் அவர் லேகாக இருக்கும். பட் அதுக்கெலாம் சேர்த்து வச்சு அடுத்து பிக்கப் ஆகுது கதை. செகண்ட் ஆஃப் செம்ம ஸ்பீடாக போகும். எப்படி இருக்கும் படம் நினைக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. நம்ம ஒரே மாதிரி பார்த்துட்ருக்கோம்ல, இவ்வளோ ஹை பட்ஜெட் ஃபிலிம்லாம் பார்த்ததில்ல. தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரசிப்பாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். ஒஸ்னால் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை நான் பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கறதே எனக்கு ஓகே தான். அதனால் நல்லா போச்சு. அந்த சேம் பேட்டர்ன் அது மட்டும்தான் இருந்துச்சு. அவரோட இவர் இந்த மாதிரி படம் பண்ணதில்லை. ஷார் நெகட்டிவ்லாம் இல்லை, பாசிட்டிவ் தான். ஷாருக்கான் இந்த மாதிரி ஸ்பை அந்த மாதிரி பெருசாக பண்ணதில்லை. பட் அந்த டைரக்டர் சேம் பேட்டர்ன் அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. அவரோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு. சிஜிஸ் நல்லா இருந்துச்சு. சாங் ரொம்ப இல்லை, ஒரே ஒரு சாங் தான். செகண்ட் சாங்கும் லாஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ அதுவும் பெருசாக தெரியல. எமோஷன் நிறையா இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்துச்சு. 2.5 மணி நேரம் படமே ரொம்ப பெரிய படமாக இருந்துச்சு. அது ஒன்று தான். மிஸ் ஸ்பையில் என்ன ப்ரோ மெசேஜ் சொல்ல போகிறாங்க? ஒன்றும் இல்லை, சும்மா இந்தியாவை காப்பாற்றுறதா. விஜயகாந்த் 2000 பண்ணதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாலாம் விஜய் அதுதான் விஜயகாந்த் பண்ணது, அர்ஜுன் பண்ணதை இவங்க திருப்பி புதுசாக கனெக்ட் எல்சியூ மாதிரி அவங்க ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி புதுசு புதுசாக கனெக்ட் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. திருப்பியும் அவர் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுப்பார்னு நினைக்கிறேன். லூட்டேரா அவர் எடுத்த நிறையா இதாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். லேக் லைட்டாக இருந்துச்சு ப்ரோ அங்கங்கே. தமிழ் டைலாக்ஸ் நிறையா ஒட்டலை. டப்பிங் ஓகே தான் ப்ரோ, அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஆனால் ஓகே தான். பவராக அது என்னன்னு தெரில, ஹிந்தியில் இல்லையா இல்லைன்றதுனால அப்படி இருந்துச்சா, இல்லை டைலாக்ஸே அப்படி தானேன்னு தெரில. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சிஜி மஜா ப்ரோ, மற்றபடி ஓகே தான். ஓகே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. போய் பார்க்கலாம், டைம் வேஸ்ட் ஆகாது. ஷாருக் கான் பிடிச்சிருந்துச்சு, பிகாஸ் ஐ எம் அ டயர்ட் ஃபேன் ஆஃப் ஷாருக் கான். அதாவது சொல்லுவேன், ஷாருக் கான் கூட தீபிகா படுகோன் ரொம்ப நாள் பொறுத்து ரொம்ப, அவங்க ஆக்சுவலி அவங்க பேர் நல்லா இருக்கும். பட் இந்த மூவியில் தீபிகா படுகோனோட சாம் கொஞ்சம் கம்மியாக தோணுச்சு எனக்கு. அட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஷாருக் கான் 57 ஏஜில் இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஸ்பீச்சஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். தேங்க்யூ ப்ரோ. ஃபைட்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இது நார்மலி வார் மூவி, மீன்ஸ் வார் மூவியோ டைகர்ஸ் இந்தாவோ, மீன்ஸ் எல்லாமே சோல்ஜர்ஸ் ரிலேட்டடாக மூவி. இந்த ராய் ஏஜென்ட் மூவி இருக்கும்போது ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ. ஆ சூப்பர், நீங்கள் போயிட்டே வரலாம் தாராளமாக. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. மெசேஜில் அந்த ஸ்பை நியூஸ், அந்த தீவிரவாதிகள் அதில் மாதிரி தான் கொண்டு வராங்க. என்ன புதுசாக இருக்குன்னா, ஸ்பை நியூஸாக இந்த ரித்திக் ரோஷன், ஷாருக் கான், சல்மான் கான்லாம் ஒன்றா சேர்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து சல்மான் கான் மட்டும் நடிச்சிருக்காரு. இதில் ரித்திக் ரோஷன் வந்து பேர் சொல்லியிருக்காங்க, ரித்திக் ரோஷன் பேர் சொல்லியிருக்காங்க. அது அத்தை வர மாதிரி, அத்தது வர மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகுது, செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம ஆக்ஷன் ஆகுது, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது ப்ரோ. வழக்கமாக நம்ம விஜயகாந்த் நாட்டை காப்பாற்றுறல, அந்த மாதிரி ஷாருக் கான் காப்பாற்றிருக்காரு. சேம் ஸ்டோரி தான், நிறைய பழைய ஸ்டோரி தான். பட் ஆக்ஷன் பிளாக்கு கொண்டு போன விதம் நல்லா இருந்தது, படம் சூப்பராக இருக்குது. அதான் வைரஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக கோவிட் வைரஸ் பதிலாக ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகினா எப்படி இருக்கும், அதிலே அட்வான்ஸ் லெவலாக சயின்டிஸ்ட் வச்சு டெவலப் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நடுப்புற கொஞ்சம் அந்த ஹீரோ ஹீரோயின் வர சீன் கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் மறுபடியும் அது ஆஸ் யூஷுவல் ஃபுல் ஃப்ளடமும் ஃபுல் ஃப்ளெஜாக கொண்டு போக முடியாது. மற்றபடி நல்லா இருந்தது படம். ஆமாம், நான் நார்த் இந்தியா மூவி சொல்லுவா தேவையில்ல, பட் ஆனால் நல்லா இருந்தது. நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் மூவி. ஷாருக் கான் பார்த்துட்டே இருக்கலாம். தீபிகா படம் சொல்லவே தேவையில்லை. ஜான அப்ரஹாம் பார்த்தாவே மான்ஸ்டர் மிரட்டுறாப்புல பயந்து கிடக்கு. அந்த மாதிரி சல்மான் கான் வர போர்ஷன்லாம் விசில் அடிச்சிருக்கு, கை தட்டல, அந்த மாதிரி இருக்குது. தமிழ் படம் பார்த்த மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் ஹிந்தி படம் மாதிரி தெரியல, தமிழ் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் தெரில. ஆமாம், அப்படின்னா 4 வியூவில் பார்த்துருக்கலாம். ஜான அப்ரஹாம் ஒருத்தவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, சல்மான் கானை பார்த்துருக்கலாம். சல்மான் வர்ற போர்ஷன்லாம் வயிறு விசில் அடித்து சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எஸ்ஆர்கே பிரச்சனையே கிடையாது. தீபிகா படகோனு சிங்கிளாக அப்படியே சோலோவாக பண்ணியிருக்கேன். ஹீரோயின் அப்படி இப்படின்னு ஒரு 4-5 பேர் போடாமல் தண்ணியால் இழுத்து போயிருக்காமல்
கிளாமர் அதிகமா இருக்கு படத்துல அப்படிங்களா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க எப்பவுமே வர மாதிரி தான், எல்லா படமும் அப்படிதான் இருக்கும். நம்ம பாத்துட்டோம் இல்லையா, சென்னை எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. வேற ஒன்றும் பெருசா கிளாமர் சொல்ல முடியாது, அதெல்லாம் எதுவுமே இல்ல. சூப்பரா பண்ணிருக்காங்க படம். ஓகே ப்ரோ, படம் ஓகே, ஒரு ஃபீல் குட் மூவி தான், நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பாலிவுட்டுக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம் படம். மெசேஜ் ஆக்சுவலாக ஒரு இதுதான், ஸோ இந்தியன் ஆர்மி அவங்க சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ட்ரைபியூட்டாக எப்படி நாட்டை காப்பாற்றுறாங்க. இது வந்து படம் ஸ்டோரி ரிவீல் பண்ண விரும்பல. ஒரு புதுசானா அப்டேட் தான், பயாலஜிக்கல் வைரஸ் அதை பற்றி, அதுலேருந்து எப்படி சோல்ஜர்ஸ் நம்ம நாட்டை காப்பாற்றுறாங்க, எதனால அந்த மோட்டிவ் என்ன, வில்லனோட ஜான் அப்ரஹாம் மோட்டிவ் அந்த மாதிரி. சல்மான் கான் அன்எக்ஸ்பெக்டடு தியேட்டரில் எல்லாம் செம்ம என்ஜாய். ஏன்னா அவர் வந்து சீரியஸாக நடிக்கல, வந்து கலாய்ச்சிட்டு இருப்பார். ரெண்டு மாற்றி மாற்றி ஷாருக் கான் சல்மான் கான் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் தான், ஷாருக் கானோட இருப்பாங்க. அவங்க அவங்க பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஷாருக் கான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவ்வளோ சூப்பராக இருக்காங்க எல்லாருமே. ஓவராலாக மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்டேட் இல்லை ஆக்சுவலி, அந்த அப்போ வந்து மூவிஸ்லலாம் வந்து டெக்னாலஜிஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டெக்னாலஜிஸே ரொம்ப அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணி அது பார்க்குறதுக்கே நமக்கு தெரியும், அது லாஜிக்கலாக இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு. பட் அது பார்க்கும்போது நல்லாயிருக்கு, இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி முன்னாடி நிறைய ஹிந்தி மூவிஸில் சல்மான் நிறைய ஷாருக்கோட மூவிஸில் கேமியோ பண்ணுவார், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது இத்தனை வருஷம் கழித்து திருப்பி பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது, ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாகவே சல்மான் கான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆக்டிங் இதெல்லாம் விடுங்க, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஹீரோயின் சொல்கிறீங்களா, அதுதான் நிறைய லாஜிக்கலாக பார்க்காம ஓவராலாக பார்த்தோம்னா ஓகே, நல்லா பார்க்க நல்லாயிருக்கு ஸ்க்ரீனில், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆமாம், பட் இதில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாருமே கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரீஸ் வேறு வேறு கண்ட்ரீஸ் காமிக்கிறதுனால சரி கிளாமர் தானே, அங்கே எல்லோரும் அது மிங்கல் ஆகிடுது, நல்லாயிருக்கு. தமிழ் டப்பிங் ஓகே தான், பட் அந்த காமெடி எலமெண்ட்டெல்லாம் ஒரு சிலது இருக்கும், அது வந்து ஹிந்தியில் பார்க்கும்போது அந்த காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து வெறும் டைலாகாகவே போயிடும், அது காமெடி எலமெண்ட் நமக்கு கனெக்ட் பண்ண முடியாது. அது ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்குது. சாங்ஸ் எனக்கு சுத்தமாக தமிழில் பிடிக்கல, ஆக்சுவலி ஹிந்தியில் சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. நல்லா இருக்கு ப்ரோ, ஃபுல்லாக ஆக்ஷன் ப்ரோ. ப்ரோ நான் ஷாருக் கான் டயட் ஃபேன் ப்ரோ, நான் ஆட் வந்தாலே பார்ப்போம் ப்ரோ. இது டோட்டலாக வேறு ப்ரோ, இது டோட்டலாக வேறு, இது தார் மாதிரி இருக்குது ப்ரோ. நான் அவரை சும்மா ஸ்க்ரீனில் வந்தாலே பார்ப்போம் ப்ரோ. இருக்கு ப்ரோ, இருக்குது, ஃபுல்லாக ஆக்ஷன் தான், ரெண்டு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இருக்கா படம், அதோட பயங்கரமாகவே இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஜாஸ்தியாக இருக்குது ப்ரோ. நான் வந்து இந்த படம் ஃபெயிலியர் ஆயிரும்னு நினச்சி வந்தேன், அடுத்த படம் அட்லி படம் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் இந்த படமே சூப்பராக தான் இருக்குது, கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான். நம்ம ஊரில் பெருசாக ஓடுமான்னு தெரில, பட் பாலிவுட்டில் பெரிய பிளாக் பஸ்டர் தான். அவங்க ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க லோகேஷ் கனகராஜ் மாதிரி. ஸோ ரெகுலராக நம்ம எந்த ஷாருக் கான் வாய்ஸ் கேட்போமோ அந்த வாய்ஸ் கிடையாது, ஸோ டிஃப்ரெண்ட்டான வாய்ஸு. ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். வில்லனுக்கு நார்மலான ஒரு வாய்ஸ் தான், ரொம்ப டெரரான இதெல்லாம் கிடையாது, பிஜிஎம் அந்தளவுக்கு கிடையாது. ஆமாம், அவர் வந்து அவரோட ரோல் டைகர் படத்தையும் இதையும் கம்பைன் பண்ணிட்டாங்க, அந்த எஸ்ஏயூவா அந்த இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பக்காவாக மேட்ச் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம், அதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு? நம்மளோட யூனிவர்ஸ் வந்து சின்னது ப்ரோ. விக்ரம் அது என்ன, கமல், சூர்யா இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க, விஜய் வந்தாருன்னா அது பெருசாகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஆல்ரெடி பெரிய ஸ்டார்ஸ், ஷாருக் கான், சல்மான் கான், ரித்திக் ரோஷன். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் சேர்ந்ததுனால இந்த படம் அசால்ட்டாக 500 crore கூட கலெக்ட் பண்ணும், 1000 crore கூட தொடலாம். அண்ட் அடுத்த படம்லாம் இன்னும் பெருசாக வரும். தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்கும் ப்ரோ, ஆனால் வாரிசு துணிவு இருக்குல்ல, ஸோ இதை பெருசாக ரசிப்பாங்களான்றது தெரில. பட் படம் நல்லா தான் இருக்குது, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ரசிப்பாங்க. இன்றைக்கே தியேட்டரில் பாதி கூட கூட்டம் கிடையாது, அதனால் படம் பெருசாக ஓடுமான்னு இங்கே தெரில. பட் பாலிவுட்டில் பெரிய ஹிட்டு தான். நம் 4 வருஷம் லெவலில், 12 வருஷம் கழித்து வருது. அந்த 12 வருஷமாக அவர் கொடுத்தது எல்லாமே ஃபெயிலியர் தான்.
ஸோ ஜீரோ இது எல்லாமே ஃபெயிலியரு. ஹாப்பி நியூ இயர் சென்னை எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறம் இந்த படம் தான் பிளாக் பஸ்டர், அதை விட பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட் ப்ரோ, சல்மான் ஃபேன்ஸுக்கும் ட்ரீட்டு, ஷாருக் ஃபேன்ஸுக்கும் ட்ரீட்டு. ஸோ அதனால் படம் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. நிறைய பேருக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் கிரிஞ்சாக தெரியலாம், மற்றபடி படம் வந்து கதவைஸ் சூப்பர், எல்லா சீன்ஸையும் பக்காவாக எடுத்து கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பக்கா படம் கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம், ஒர்த்தான படம் தான். ஐமேக்ஸில் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான்னு தெரில, பட் ஜிகே சினிமாஸில் உட்காந்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.